ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்ய ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சிடி கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து மூணு சிடி தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு சிடி எடுத்து அது கார்ட்போர்ட் மேலே வச்சு இது மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது மாதிரி கட் பண்ணுறோன்னா, நம்ம சிடிக்கு நடுவில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை கவர் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். சிடி சிடிக்கு நடுவில் இருக்கிற ஓட்டையை கவர் பண்ணுறதுக்கு திக்கான கார்போர்டாக எடுக்காதீங்க, ரொம்ப தின்னான கார்போர்டாக எடுங்க. அப்போ தான் சிடிக்கு நடுவில் வந்து ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பின்னாடி செல்லோ டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கார்போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ரெண்டு சிடிக்கும் பண்ணோம். இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட், பிஓபி, இல்லைன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர், அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஃபெவிகால், அப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சிடி மேலே அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கோட் மட்டும் அடித்தா போதும். ஒரு கோட் அடிச்சுட்டு நல்லா காஞ்ச வாட்டி பெயிண்ட் பண்ணால் சிடியிலேருந்து அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சு வராது. காஞ்ச வாட்டி இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ட்ராயிங் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு பூதா வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு பெட்டலாக வந்து வரைவேன். நீங்கள் எந்த ட்ராயிங் வேணாலும் பண்ணலாம். ஏதாவது தப்பாயிருச்சுன்னா எரேசர் வச்சு அழிச்சிட்டு நம்ம மறுபடியும் ட்ரா பண்ணலாம். அந்த மார்க் வந்து அப்படியே தெரியாது. ஃப்ளவர் தான் வரைகிறேன். ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி வரைகிறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிள் போட்டு கொஞ்சம் பெட்டல் வந்து கர்வாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த சிடிக்கும் வந்து ஃப்ளவர் தான் வரைகிறேன். இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன், லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி. அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வாட்டி பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பெயிண்ட் அதிகமாக தேவைப்படும். வாட்டர் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பேக்ரவுண்ட் வந்து லைட் கலர் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளவர் டார்க் கலரில் வரையும் போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃப்ளவருக்கு வந்து டார்க் ப்ளூ கலர், பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர், ஃப்ளவர் வந்து டார்க் ப்ளூ கலர். ஃபஸ்ட்டு எல்லா பெட்டலுக்கும் வந்து டார்க் ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. பெட்டலும் வந்து தனியாக தெரியும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு டார்க் ப்ளூ வச்சு மறுபடியும் அவுட்லைன் கொடுங்க. ஃபஸ்ட்டு டார்க் கலர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு லைட் கலர் ஒன்று சூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் இதுக்கு டார்க் கலர் ப்ளூ அடிக்கிறேன். இந்த ஃப்ளவருக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு இதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரௌன் கலர். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்த வாட்டி உள்ளேருந்து ஷேட் பண்ணுவோம்.
வச்சுட்டு அப்புறம் எல்லோ கலரில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ளவரும் அதே மாதிரி வந்து ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டார்க் கலர் மேலே வந்து லைட் கலர் ஷேட் பண்ணும்போது வந்து பிங்க் கலர் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் பிளாக் கலர் வச்சு அவுட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக காஞ்சு வாட்டி இது வந்து நீங்கள் வந்து இங்கேயாவது ஹேங் பண்ணோன்னா சீடியை வந்து ஓட்டை போட்டு ஏதோ ஒரு கம்பி எடுத்து சூடு பண்ணி ஓட்டை போட்டு கயிறு கட்டி ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணும் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு அப்புறம் வந்து பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள் ஹெட் ஆட்டை போட்டு உள்ள குட்டி குட்டி டாட்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து லைட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தது நீங்கள் ஏதாவது கோட்ஸ் வேணால் எழுதிக்கலாம். அதனால தான் வந்து லைட் கலர் கொடுக்க சொன்னேன். ஏதாவது கோட்ஸ் வேணால் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.